அதனால தான் இந்த ஏழரை சனியும் அஷ்டமத்து சனியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்க வைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம். ஆனால் பட்டன்று பற்றிக்கொள் சிவனை நம்ம நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வரோம், அவ்வளோதான். ரெண்டு முடியிலையுமே இப்படி செய்தால் ஏழரை தாக்கம் நீங்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டமான இருக்க விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழரை சனி. வாட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. வாட்டமாக உட்காந்துருக்காம் பாரு அப்படிங்கிறது வந்து வசதியாக உட்காந்துருக்காங்கன்னு, அதேமாரி முக வாட்டமாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா அசதி. ஏழரை சனி வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி தான், கொடுக்கறதையும் தடுக்கிறதையும் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஏழரை சனியும் அஷ்டமத்து சனியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்க வைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷத்துலேயும் சரி ஒரு பிறப்பெடுத்தால் சனி பகவானுடைய பார்வை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, இதுமாரி பாத சனி நிறைய இருக்குது. ஆனால் பட்டன்று பற்றிக்கொள் சிவனை அப்படின்ட்டுருக்காங்க. அந்த சிவந்த கண்ணன் இருக்காங்க இல்லையா, அந்த ஒற்றை கண்ணன் சிவன், இந்த சிவன் கண் அவன் கண்ணாக இவன் கண்ணுள் சென்றால், அதாவது சிவன் கோயிலில் போய் பாலாபிஷேகம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அவர் பேருக்கு, உங்கள் பேருக்கெலாம் இல்லை, சிவன் பேருக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அவருக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சி வாங்கணும். அந்த ரெண்டு ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க இல்லையா, அந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்து அதில் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றிடணும் அங்கேயே சிவனுக்கே. இப்படி நீங்கள் ஏற்றுனீங்கனாக்கா உங்களுடைய ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, பாத சனி, இப்படி சனிகளால் ஆக்கக்கூடிய மைனஸ் வைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிவன் கோயிலுக்கு நம்ம போகிறோம், பாலாபிஷேகம் பண்ணுறோம், அங்கே தேங்காய் உடைக்கிறோம், தேங்காய் உடைச்ச தேங்காவை அங்கேயே வச்சு நம்ம நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வரோம், அவ்வளோதான். ரெண்டு முடியிலையுமே இப்படி செய்தால் ஏழரை தாக்கம் நீங்கும், பாத சனி நீங்கும், அஷ்டமத்து சனி நீங்கும். அந்த நீங்கும்ங்கிறதுல வந்து பார்த்திங்கனாக்கா சில ஓங்கும் காரியங்கள் தாங்கி, அதாவது வேகமாக அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் தாங்கி அடிக்கிறதுக்கும் தாங்கிட்டு போயிடலாம். பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கும், அதே மாதிரி வேலை தடை இருக்கும், பணத்தடை இருக்கும், மனுஷனுக்கு என்னென்னலாம் தடை இருக்கும் அத்தனையுமே இந்த ஏழரடி காலத்தில் இருக்கும். பல கஷ்டங்கள் கொடுக்கும், காதல் தோல்வி இருக்கும், மனைவிகிடையே பிரச்சனைகள் இருக்கும், குழந்தைகளிடையே தகராறு இருக்கும், பல விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா வீட்டில், அத்தனையுமே குறைய ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய ஆரம்பிக்கும். அதாவது சனி பகவானை நம்ம இறுக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு சொல்லுவோம் அடிக்கடி. அவரை நம்ம வந்து ஐயோ சனின்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது, அவரை நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது விரும்பணும், சனி பகவானே சகுமான்னு நீங்கள் எடுத்து பாருங்கள், அவருக்கு வந்து கோபமான பார்வை இருக்குது பார்த்திங்களா, அந்த தாக்கத்தை அப்படியே கனிவான பார்வையை அன்பான பார்வையை அவங்க பக்கம் திருப்புவார். அதுக்கான பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரங்கள். அதாவது சிவனோடு சேர்ந்து செல்லும் பொழுது, சிவசக்தியோடு சேர்ந்து அந்த பயணத்தை கொள்ளும் பொழுது அந்த ஏழரையின் தாக்கம் நமக்கு தெரியாது. என்ன தான் நம்ம வெயிலில் உச்சி வெயிலில் போனாலும் குடை என்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும் பொழுது வெயில் இருக்கும், தாக்கம் இருக்கும், அதன் சூடு இருக்கும், ஆனால் நமக்கு அது நிழல் இருக்குது பார்த்திங்களா, கூடவே வருது பார்த்திங்களா. அதேமாரி தான் சிவன் கண் அவன் கண்ணுக்குள் நாம் சென்றால் அந்த எண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஏழரை என்ற அந்த எண் குறைக்கப்படும். அதனால் ஏழரை சனியால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செய்தாலே போதுமான விஷயந்தான். இது எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையே செய்யலாம். ஏன்னா சனிக்குரிய நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமையில் போய் நீ அழகாக ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பாலாபிஷேகம் கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் குடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் தீர்த்தமாக எடுத்துக்கு வந்துக்குங்க. அங்கேயே சிவனுக்கு முன்னாடி உடைக்கக்கூடிய தேங்காவை தனியாக தனியாக வச்சு நம்ம நல்லெண்ணெய் போட்டு விளக்கி போட போகிறோம், அவ்வளோதான். இப்படி பண்ணாலே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக சனியின் தாக்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக அமையும், நல்ல நோக்கமாக அமையும். அதனால் எளிய பரிகாரம் செய்து நிலம் பெறுங்கள், மற்றவங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.